செம்மையாக இருக்கு படம். ஆல்மோஸ்ட் இட்ஸ் ரெடி. சூப்பராக இருக்கு ஜாம் இது. இருக்கு படம் ஒன்றுனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கோலி குண்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டாச்சு நாங்கள். இது வந்து நாட்டு ரக நாகப்பழம், இது ஒட்டு வெரைட்டி கிடையாது. ஒட்டு வெரைட்டி வந்து பழம் நீட்டாக இருக்கும். இது வந்து நல்லா இவ்வளோ உருண்டையாக இருக்குது பாருங்கள். பழம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட மீதி தான் இது. செம்மையாக இருக்குது பழம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்ட்டு. ஹைப்ரிட் பழத்தில் வந்து விதை வந்து சின்னதாக இருக்கும், பட் இதில் வந்து விதை பெருசாக இருக்கும். அந்த சதை வந்து கொஞ்சம்தான் இருக்கும். ஹைப்ரிட் பழத்தை வந்து உங்களுக்கு ஸ்வீட்டே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த பழம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்னிங் பறித்த நாகப்பழத்தை வச்சு தான் ஒரு ஜாம் செய்ய போகிறோம். இந்த ஜாம் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பழம், நாட்டு சக்கரை, அது ரெண்டு மட்டும் போதும். இதை வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு சூப்பராக ஒரு ஜாம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நாகப்பழத்தோட மேஜர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது அப்படிங்கிறதால ஒரு சிலவங்களுக்கு சின்ன சின்ன வேலை செய்யறது செஞ்ச உடனே வந்து உடம்பு வந்து சோர்வு அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை அப்படி சீசனில் கிடைக்கும்போது எடுத்துக்கிறதால அந்த உடல் சோர்வுலேருந்து அவங்க வந்து வெளியே வரலாம். அண்ட் இதில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் சோடியம், விட்டமின் பி வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இந்த நாகப்பழம் வந்து அதிகரிக்குது. அண்ட் இது வந்து நம்ம நிறையா ஸ்கின் ப்ராப்ளம் வந்து க்யூர் பண்ணுது. ஸோ அடிக்கடி ஒரு சிலவங்களுக்கு அரிப்பு வரும். அண்ட் சின்ன வயசுலேயே வந்து முகத்தில் வந்து ஸ்கின்லாம் சுருக்கமாகும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த நாகப்பழம் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாகப்பழம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பழத்தை போட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுமே இது மாதிரி பழம் வந்து விதையிலேருந்து தனியாக பிரிய ஆரம்பிக்கும் உண்டு. ஸோ அந்த டைமில் வந்து பொறுமையாக இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப ஹார்டாக வேண்டாம், பொறுமையாக கலரி விட்டிங்கனாலே போதும். ஸோ அந்த ரிமூவ் ஆகிற வரைக்கும் பாருங்கள். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு இல்லை வெளியில் இறக்கி வச்சுட்டு ஸ்பூனை வச்சே அந்த விதையெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்துடலாம். ஸோ விதை வந்து உங்களுக்கு வந்து தனியாக கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லை பாருங்கள், தனியாக எடுத்து பாருங்கள் விதை. அப்படி ஸோ விதை மட்டும் தனியாக வந்துடும். ஸோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டியது தான். ஸோ இப்போவே நல்லா ஜாமன் ஸ்மெல் சூப்பராக வந்துட்டுருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் விதையெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு. வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் இது, நம்ம அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. அண்ட் இது விதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது காய வச்சு பொடி பண்ணி தண்ணி கொதிக்க வச்சு பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெலாம் கொடுக்கலாம். அவ்வளோ நல்லது இது. அண்ட் அப்படியே கொதிச்சுட்ருக்கும் போது கொஞ்சம் ஒரு 1/2 கப் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கிளறி விடணும். அப்படியே பொறுமையாக கிளறி விட்டீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே திக்காகும். கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக மாறினதும் இறக்கிடலாம். அண்ட் ரொம்ப திக்காக விட வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நமக்கு எடுத்து ப்ரெட்டில் அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் இட்ஸ் ரெடி. ஓகே, ஃபைனலாக நம்ம ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ஜாமுன் ஜாம் இப்படி பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாருங்கள். அண்ட் இது அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம்.
சரி நாக்கு ஊறுதா பெட்டே கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு நல்லா ஓகே இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் நல்லாயிருக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜாம் இனிப்பு புளிப்பு அப்புறம் தவர்ப்பு மூணு ஃப்ளேவருமே சேர்ந்து இருக்கு இந்த ஜாமில் சூப்பராக இருக்குது ஜாம் இது நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன் சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறதால ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த நாகப்பழத்துக்கு வந்து எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக வந்து இதை யூஸ் பண்ணுறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளீடிங் டிஸார்டருக்கெலாம் வந்து இந்த நாகப்பழம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அண்ட் ஹை ப்ளட் ப்ரெஷரை வந்து சேம் லெவலில் வச்சுக்கிறது வந்து இந்த நாகப்பழம் ஹெல்ப் பண்ணுது சுகர் பேஷண்ட்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து சீசனபிள் ஃப்ரூட் தான் ஸோ சீசனில் கிடைக்கும் போது தாராளமாக எடுத்துக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாமே தாராளமாக எடுத்துக்கலாம் அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ன்ற பட்சத்தில் மேக்ஸிமம் ராவாக சாப்பிடணும்னா தாராளமாக சாப்பிடலாம் கொஞ்சம் இந்த மாதிரி பழம் எக்ஸஸாக இருந்து கொஞ்சம் நீங்கள் ஏதாவது எனான்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஜாமோ செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இதிலேயே புட்டு செஞ்சு சாப்பிட்லாம் நாகப்பழம் புட்டு அதுவும் ஃப்ளேவர் சம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு இந்த ஜாம் வந்து நீங்கள் மற்ற ஜாம் மாதிரி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1 month ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஸோ நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுக்கால கொஞ்சம் கெட்டு போக சான்சஸ் இருக்குது நீங்கள் மற்ற ஆர்டிஃபிஷியல் ஜாம்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கண் முன்னாடி வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் அதை விட நல்லாவே இருக்குது ஜாம் ஃப்ளேவர் இது அண்டு குழந்தைங்களும் லைக் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா அந்த மூணு ஃப்ளேவருமே இருக்குது இனிப்பாகவும் இருக்குது புளிப்பாகவும் இருக்குது லைட்டாக துவக்கவும் செய்யுது நல்லாயிருக்கு ஃப்ளேவர் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணியாச்சு அண்டு நீங்களும் இந்த பட்டறையில் ஜாயின் பண்ணணுன்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம பட்டறையில் என்னென்ன நடக்குதுன்ட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ